பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த என திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் கோரக்கச்சித்தருக்கும் பிச்சை சித்தருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகுதியில் சுமங்களிகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான வாழ்வை தர தன்னுடைய கணவன் எப்பொழுதும் நீண்ட ஆயுளோடும் நீங்கள் சுமங்களியாக எப்பொழுதும் வாழ்வதற்கான எளிமையான முறைகள் ஒன்றுமே கிடையாது அதாவது இந்த மாசி மாதம் என்றாலே சக்தி சிவனுடன் சேரக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் தான் சக்தி சிவனுடைய சேர்ந்தாங்க மிகப்பெரிய இப்போ விஷயங்கள்லாம் அப்புறம் வந்து சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்ற ஒரு இணையான ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தியவுடன் சக்தி சிவனுடன் சேர்ந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் எல்லா அம்மன் கோயில்களுக்கும் திருவிழா நடக்கும் உங்களுக்கு எல்லாம் நிறைய உணர்ந்திருப்பீங்க அப்போ ஆடி மாதம் என்பது அது தனியான ஒரு திருவிழா மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோயில்களுடைய திருவிழா நடக்கும் அப்போ சக்தி சிவனுடன் சேரக்கூடிய இந்த நாளில் இந்த மாசி மாதம் வருகின்ற இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் சங்கடா சகுர்த்தியும் கூட அன்னைக்கு சரிங்களா அன்று மாலை இரண்டு முப்பத்தி ஆறிலிருந்து நான்கு முப்பது வரையும் மிகச்சிறந்த நல்ல நேரம் இந்த நேரத்தில் சுமங்கலிகள் எல்லாருமே தாலி புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க தாலி புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் அதனால தான் இந்த மாதத்துக்கு என்ன சொல்கிறாங்க மாசியில் ஒரு புது தாலி கயிறு மாசியில் புது தாலி கயிறு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மாசியில் கயிறு பாசி படியும்பாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தாலி எந்த அளவுக்கு கனமாக இருக்க வேண்டும் பாசி படிஞ்சாலும் கூட ரொம்ப கனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாசியில் பாசிபடியும் என்ற ஒரு நிலையை உட்படுத்தி சித்தர்கள் கூறியது சக்தியோடு சிவனோடு சிவன் சக்தியோடு சக்தி சிவனோடு அதாவது சக்தி சிவனோடு சேர்ந்த காலம் இந்த மாசி காலம் என்பதால் இந்த நேரத்தில் புதிதாக தாலி கயிறு மாற்றிக்கொள்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தாலி செயின் போட்டிருந்தாலும் சரி வேற ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு போட்டிருந்தாலும் சரி அந்த தாலி கயிறு செயின் போட்டிருந்தால் கூட கீழே மஞ்சள் கயிறு விட்டு தான் தாலியெல்லாம் போட்டிருப்பீங்க அப்போ இது போன்ற மஞ்சள் கயிறு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சங்கடா சகுர்த்தி இருபதாம் தேதி இந்த மாதம் சரிங்களா கரெக்ட் சரியாக மாலை இரண்டு முப்பத்தாறுலேருந்து நான்கு முப்பதுக்குள்ளே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு முன்னாடி வைத்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் புது தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் இதுபோன்று நீங்கள் மாற்றிக்கொண்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் கணவனுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் நீங்கள் தீர்க்க சுமங்களியாக இருக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மிக சித்த தவத்திர ராஜயோக சுவாமிகள் நன்றி வணக்கம்